அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே விசேஷந்தான், பூஜைக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். மனசு நிறைய பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தோட அம்பாவை வரவேற்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலேயே முக்கியமான சில தருணங்கள் இருக்குது. அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓர நேரம்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மதியம் ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் ஒரு மணி நேரம் இருக்குங்க. இந்த சுக்கர ஓர நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். சுக்கர ஓரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளவோ இருக்குது. அதில் ரொம்ப எளிமையாக இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் சுக்கர ஓரையில் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தான் செய்ய முடியும்னா கண்டிப்பாக அதை வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை விட பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு நேரம் காலம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ விசேஷமானது. இந்த சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள், உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த 5 ரூபாவை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கி வைத்தே ஆகணும் வீட்டில். ஏன்னா தீராத கடன் சுமைகளை தீர்க்கவும் நோய்கள் தீர்க்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது நேரமும் காலமும்னு சொல்லுவாங்க. காலத்தை கணித்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நகர்த்திட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த பதிவில் மகா பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள், அதுவும் சுக்கர ஓரையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்று மாலை வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிங்க. இப்போ நீங்கள் இதில் எந்த நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் சரி, அதுலேருந்து சுக்கர ஓரை எப்போ வருதோ அப்போ உடனே கிளம்புங்க, கடைக்கு போங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனதார வந்து மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு சுவாமிக்கு தூப தீபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உங்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்துங்க. உடனே வாங்கிட்டு வந்த உடனே அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடைக்கு தானே போகிறோம் வாங்க தானே போகிறோன்னு சொல்லி குளிக்காமல் போகாதீங்க. சுத்தபத்தமாக இருந்துட்டு தான் நம்ம வந்து சுவாமியை வந்து நம்ம வழிபாடு செய்யவே ஆரம்பிக்க போகிறோம். மகாலட்சுமியை வந்து சுக்கரகோரில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது போன்ற வேலையில் நம்ம பூஜையில் வைக்கக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் போனீங்கனாலும் மறந்துடாமல் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு போங்க. போயிட்டு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்கிக்கோங்க. கையில் 5 ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை கொடுத்து கல்லுப்பு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை, அது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு தானியம்னு சொல்லுவாங்க. சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் வைத்து சூரிய பகவானையும் நினைத்து சுக்கர பகவானையும் நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஏன் கோடீஸ்வர யோகம் கூட அமையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமான அருள் ஆசையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதான் வெள்ளை மொச்சைன்னு சொல்லலாம். இந்த வெள்ளை மொச்சை கொண்டு நீங்கள் தீபம் கூட ஏற்றலாம். அதை எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாட்களில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வெள்ளை மொச்சை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஒரு தானியமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் இது போன்ற பொருட்களை வாங்கி லக்ஷ்மிக்கு முன்னாடி வைத்து நீங்கள் தூப தீபம் காமிச்சு வழிபாடு செய்வீங்க அப்படின்னாலே அந்த தோஷங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகா பெரியவா வந்து நமக்காக வந்து ஒரு அற்புதமான, எப்படி சொல்கிறது, ஒரு கையில் வந்து உங்களுக்கு ஒரு கற்கண்டை வந்து கொடுத்துட்டு போன மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இது தவறாதீர்கள், தவறாதீர்கள். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வேலையில் நீங்கள் ஏலக்காய் வாங்க மறக்காதீங்க. ஏலக்காய் வந்து வாசனை மிகுந்த அற்புதமான ஒரு பொருளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வாங்கி வைக்கிறது சுக்கரவோரில் வாங்கி வைக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. மறக்காமல் ஏலக்காய் வாங்கிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதாவது என்னென்னா இந்த 3 பொருளையும் வாங்கிறது பெருசு இல்லை, வாங்கிட்டோன்னா அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். பூஜையில் வைத்துட்டு நம்ம சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து உங்களுடைய அன்றாட சமையல் வேலையில் நீங்கள் அதை பயன்படுத்தணும். சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு சாதாரணமாக அரிசி எடுத்து சாப்பாடு தான் சமைக்கிறத காட்டிலுமே நீங்கள் எப்போவும் உலையில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கடைசியில் ஒரு 5 கிலோ அரிசி கூட பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு சேமிப்பாக நிற்கும். இது ஏன் சொல்கிறோன்னா சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம அடுப்படியிலேருந்தே ஆரம்பித்தோம் அப்படின்னா வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்களிக்குன்னு சொல்லலாம். அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இப்போ நான் சொன்ன இது போன்ற 3 பொருளையும் வாங்கி வைத்து பூஜை செய்து அதுக்கப்புறம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க.
நன்றி. லக்ஷ்மியோட அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சந்திப்போம் மிக விரைவில் மற்றும் ஒரு பதிவில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க.